அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், உலக செய்திகளையும் தாண்டி பிரதானமாக போர் சூழல், குறிப்பாக இஸ்ரேலும் லெபனானும் பக்கம் ரஷ்யா உக்ரைன் அப்படின்னு அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக மறுபடியும் எமினிய ஊதிகள் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. MQ-9 ரீபர் ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திட்டோம். இது வந்து 4வது ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ஏமன் பகுதியில் உளவு வேலையை பார்க்கும்போது. இது மிகப்பெரிய ஒரு இழப்பு, 30 பில்லியன் டாலருக்கு மேல அளவுக்கான இழப்புகள். இன்னும் பெரிய பரபரப்பான சம்பவங்கள், லெபனான் மீது தாக்குதல், பேச்சுவார்த்தை தோல்வி, பெரிய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். உக்ரைன் விஷயத்தையும் மற்ற உலக செய்திகளும் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கள் பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசனை கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். முதல் விஷயம், எமினி ஹவுதிக்கள் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க மேலே பறந்திருந்த MQ-9 ரீபர் ட்ரோனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 4வது ட்ரோனு. மொதல் ட்ரோன் சுட்டு வீழ்த்தும் போது அமெரிக்கா எந்த கருத்துமே சொல்லலை, அமைதியாக தெரிந்தும் தெரியாத மாதிரி இருந்தாங்க. இரண்டாவது தடவையும் அதே தான் சொன்னாங்க, மூன்றாவது தடவையும் அதே தான் சொன்னாங்க. இன்றைக்கி 4வது ட்ரோனு சமீபத்தில் கூட சுமார் 730 மில்லியன் அளவுக்கான ஒப்புதலை போட்டிருந்தது துருக்கி. துருக்கி இதை நாங்கள் MQ-9 ரீபர் ட்ரோனை நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிநவீன, ரொம்ப ஸ்பெஷல் வாய்ந்த, எந்த நாடுக்குமே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க, சமீபத்தில் இந்தியாவுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இந்தியாவுக்கு அப்புறம் துருக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது கிளைம் பண்ணியிருக்காங்க எமினி அவதிகள் சார்பாக, சுட்டு வீழ்த்தி தும்சம் பண்ணி தூளாக்கி தொடர்றமாக சொல்லியிருக்காங்க. அமெரிக்க தரப்பில் எதுவுமே சொல்லலை, அமைதியாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு கோபம் வரல, கோவம் வந்தால் என்ன ஆகும் தெரிலன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ பெரிய இழப்புகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி நான் நேற்று ஒரு பதிவு சொல்லியிருந்தேன், எமினி அவதிகள் வந்து ஒரு கிரீக்கோட கப்பலை வந்து சுட்டு வீழ்த்தியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த கப்பல் ஆக்சுவலாக எங்கே, யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா, மொதல் இதில் வந்து அது டெல்டா டேங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெல்டா டேங்கர் 5 நாளைக்கு முன்னாடி ஈராக்கில் இருந்து இந்த பக்கம் கிளம்பி ரெட்சி கடல் வழியாக கிளம்பி போயிருக்கிறது. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டெல்டா டேங்கரோட ஓனரும் கிரீஸ் தான். அதுக்கப்புறம் தான் இவங்க இந்த கப்பலுக்கு பெரிய அளவுக்கு 5 நாளுக்கு மாற்றி கொண்டு போயிருக்காங்க. இதை வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த டெல்டா டேங்கர் அப்படின்ற ஓனர் கிரீக்கு சேர்ந்தவர் தான். ஸோ அது கிரீக்குக்கு போன கப்பல் தான்ன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. ஸோ பெரிய சேதாரம், அந்த எண்ணெய் கப்பல் வந்து பெரிய அளவுக்கு மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மூழ்கும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய சுகாதார சீர்கேடுகள்னால், இப்போ ஒரு எண்ணெய் கப்பல் கடலில் மூழ்குது அப்படின்னா, அது ஒட்டுமொத்த எண்ணெயை கடலில் மிதந்துச்சு அப்படின்னா பெரிய, அதுவே சுகாதார சீர்கேடு பெரிய அளவுக்கு ஆகும். ஸோ அது ஒரு பெரிய இலக்கு. அது அந்த தாக்குதல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, கிரீக்கோட ஓனர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெபனான் இந்த பக்கம் இஸ்ரேலுக்கான யுத்த களம் இருக்கு இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனன் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேட்டில் ஃபீல்டு முழுமையாக நாங்கள் அம்மாஸ் கிட்ட ஒப்படைக்கிறோம், ஆமாஸ்ன்ற மாதிரி ஹெஸ்புல்லா கிட்ட ஒப்படைக்கிறோம். ஹெஸ்புல்லா என்ன சொல்கிறாங்களோ, லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா முழுமையாக நான் அவங்க பேச்சு கேட்குறோம், அவங்களுக்காக நாங்கள் தலைவணங்குறோம். ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்துடலாம், நம்ம விரித்த வலையில் இஸ்ரேல் வந்து விழுந்துட்டாங்க, அப்போ அவங்கள எப்படி முடிக்க போகிறோன்றது மட்டும் பாருங்கள். இது வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ட்ராப்பான், இந்த பிக்கஸ்ட்டு ட்ராப்புக்குள்ளே வந்து விழுந்துட்டாங்க. இனி இஸ்ரேல் அடிக்கிற அடியில் அவங்க நிலத்தை காணும், துண்டை காணும், துணியை காணும் போக போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாலஸ்தீன ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப திடகாத்திரமாக தனது அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்கன்னா, நேற்று இரவு என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வந்து, லெபனானுக்குள்ளார ஒரு 10 டார்கெட்டுங்க, 10 டார்கெட்டுமே வந்து அதி முக்கியத்துவம் வாய்ந்த டார்கெட் சொல்லப்படுகிறது. ஹெஸ்புல்லா குறிப்பாக இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே, இந்த வரைபடத்தில் சதர்ன் லெபனான் சொல்லுவாங்க, இந்த ஏரியா ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹெஸ்புல்லாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த முக்கிய நிலைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாகவும், கொஞ்சம் கண்டினியூஸாக வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் நிச்சயம் பெரிய இழப்புகளை வந்து சந்தித்திருப்பாங்கன்னு பெரிய அளவுக்கான வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. அதில் மொத்தம் 7 நிலைகள் சொல்கிறாங்க. இந்த 7 நிலைகளும் அவங்க ஆயுத குழுவோன்னு அதில் லெபனானுடைய முக்கியமான டவுன்லாம் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன எதிர்க்காக அப்படின்னா, இப்போ வலையில் வந்து விழ வச்சுட்டாங்க. இப்போ யார், லெபனானுக்குள்ளார தாக்கல் நடத்துகிற மாதிரி இப்போ நடத்தி ஆல்மோஸ்ட் முழு யுத்தத்துக்கான அரைக்கோவில் விட்டுட்டாங்க இப்போ இஸ்ரேல். அப்படின்னா வந்து நம்ம வலைக்குள்ளே விழுந்துட்டாங்க, இதுக்கப்புறம் ஹெஸ்புல்லாவுடைய ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, பாலஸ்தீனனுடைய ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ யாருடைய ஆட்டம், யாரோட வலையில் விழுறாங்கன்னு தெரியல, பட் ஆனால் இது இதுக்கப்புறம் அவங்க முடிஞ்சிட்டாங்க, எங்களை தொட்டுட்டாங்கல்ல, ஹெஸ்புல்லாவை தொட்டுட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் அவங்க கதை முடிய போகிறன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யுத்தம் என்பது இது நேரடி தாக்குதலாகவும் நேரடி அரைக்கோளாகவும் எடுத்துக்கலாம். அதாவது லெபனானுக்கும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுக்கும்
எங்கள் பக்கம் இஸ்ரேலுக்குமான யுத்தம், ஏன்னா பெரிய அளவுக்கான படைகள் குவிந்திருக்கிறது. தாக்குதல் இதுக்கு முன்னாடி சும்மா லைட்டாக அந்த எல்லை பகுதியில் இங்கேருந்து ஒரு ராக்கெட் தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் அவங்க பதிலுக்கு நடத்துவாங்க. குறிப்பாக நம்ம நேற்று வீடியோ பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் சொல்லியிருந்தோம் இல்லையா, ரொம்ப முக்கியமான கமாண்டர் ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது ஆயுதங்களை இஸ்ரேல் சாரி ஈரான் கிட்டேருந்து வாங்கி கொண்டு சேர்த்துறக்கூடிய மிக முக்கியமான நபான்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஹெஸ்போலா பெரிய டார்கெட் வச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இவங்க அமெரிக்கா தரப்பில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டியே ஒரு சிலர்லாம் வந்து இவர் நெதன்யாகு மீது கொஞ்சம் வசைப்படுறாங்க. அவர் நினச்சிருந்தா அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம், டெலிபரேட்லியாக அவரே வந்து ஆஸ்டேஜஸ் வந்து இப்போதைக்கு வேண்டான்ற மாதிரியான சித்தாந்தத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த யுத்தத்தை தொடங்கணும்னு நினைக்கிறாரு. ஆஸ்ட்ரேஜியஸை வேணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இறங்கி வந்திருப்பார். ஸோ முழுக்க முழுக்க அவர் வார்க்கிரயமுக்கான ஒரு தலைவன் யார் அப்படின்னா அது நெதன்யாகுதான்ற மாதிரியான எதிர்ப்புகள் அவங்க தரப்பிலும் இருக்கிறது. இல்லை அந்த குற்றச்சாட்டெல்லாம் தாண்டி இன்னொரு இரண்டு நாடுகள் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க ஹிஸ்புல்லா மூமெண்ட்டு. யாருக்குன்னா ஒன்று வந்து ஃப்ரான்ஸுக்கும் இன்னொன்று வந்து ஸ்பெயினும். நான் உங்ககிட்ட நேற்று ஒரு தகவலை சொல்லியிருந்தேன், நல்லா உற்று நோக்கினீங்கன்னா தெரியும். ஃப்ரான்ஸும் ஸ்பெயினும் என்ன பண்ணுறாங்கன்னா தனது ரேடாரை பெரிய அளவுக்கு அந்த எல்லை பல எல்லை தளத்தில் நிறுவி கண்காணிச்சிட்டு இருக்காங்க ஹிஸ்புல்லாவை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சமீப காலமாக ஹிஸ்புல்லாவுடைய ட்ராக்கில் எங்கேயுமே படாமல் திடீர்னு தாக்கல் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுடைய கமாண்டர் மீதி எல்லாமே திடீர்னு ரேடாருக்கு விசிபிள் ஆகாமல் பார்த்தா டமான் வெடிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா அந்த ஃப்ரான்ஸும் ஸ்பெயினும் அங்கே ரேடார் நீவி பெரிய அளவுக்கான உளவு தகவலை கொடுத்து எங்கள் கண்ணில் தூவிட்டு கரெக்டாக வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. இதற்கு முழுக்க முழுக்க அதாவது இஸ்ரேல் நடத்தப்படுகிற இந்த தாக்குதலுக்கு பின்புலமாக இருந்து உதவி செய்வது ஃப்ரான்ஸும் ஸ்பெயினுடைய ரேடார் தான் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பாருங்கள், ஸ்பெயின் இஸ்ரேலுக்கு ரொம்ப எதிரியாக இருப்பாங்க, ஏன்னா இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற மாதிரி ஏதாவது கப்பல் வந்தால் கூட தடுத்து நிறுத்திடுறேன்னாங்க. சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து போன கப்பல் கூட தடுத்து நிறுத்திட்டாங்க. இல்லை இல்லை, நீங்கள் ஸ்பெயின் வந்து வார் கிரைம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் கப்பல் கொண்டு போனால் நாங்கள் தடுத்துருவோம்லே அப்படின்னு தடுத்துட்டாங்க. இந்த லே இது மட்டும் இல்லை, யார் ஸ்பெயினை சொல்கிறாங்க, இன்னும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் பெரிய அளவுக்கு எடுத்து உலக நாடுகளே திரும்பி பார்த்துருக்காங்க. ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் இஸ்ரேலுக்கு ஆதரிச்சாங்கன்னா ஸ்பெயின் மட்டும் தனியாக நிற்கிறாங்க. பயங்கரமாக அட்டேங்கப்பா யாருப்பா அந்த வெறி பிடிச்ச ஆளுங்க அப்படின்ற அளவுக்கு நினைச்சோம் நம்ம. ஆனால் திடீர்னு இந்த இடத்துல ஹிஸ்புல்லா மூமெண்ட் வந்து நெகி நெகி ஃப்ரான்ஸும் ஸ்பெயினும் தான் அந்த ரேடார் உளவு பார்த்துட்டு பெரிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறாங்கன்றாங்களே, ஒன்றும் புரியலையே. அந்த பக்கம் நல்லவங்க மாதிரி இது பண்ணுறாங்க, அந்த பக்கம் வந்து அவங்களே உதவி பண்ணுறாங்கன்றாங்களே, எந்த நாட்டை எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஒன்று இரண்டாவது மேஜர் ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா, அங்கே ஈராக்கில் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே, இந்த வரைபடத்தில் கார்பாடா அப்படின்ற ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதிக்குள்ளார ஈராக்கினுடைய ஆர்மிக்கும் இந்த கார்பலாவில் பிஎம்எஃப்னு சொல்லுவாங்க, அதாவது ஈரான் பேக்டு ரெசிஸ்டன்ஸ் குரூப்பு, அவங்களுக்கும் திடீர்னு நினச்சின்னா கஜமுஜான ஒரு துப்பாக்கி சண்டைங்க. அவங்க பாட்டு கண்ணை மூடி இந்த பக்கம் சுடுறாங்க, இவங்க பாட்டு கண்ணை மூடி இந்த பக்கம் சுடுறாங்க, ஆள் ஆளுக்கு வந்து சுட்டு தள்ளுறாங்க, ரொம்ப கலபுரம் ஆகிப்போச்சு அந்த இடத்துல. நார்மலாகவே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த பிஎம்எஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை காலி பண்ணணும்னு வெளிப்படையாக லெட்டர் எழுதியிருந்தாங்க ஈராக்கினுடைய இராணுவத்துக்கு. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைப்பா நாங்கள் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம்தான், அடுத்த மாதம் அடுத்த வருஷம் செப்டம்பர் தான் நாங்கள் வெளியேறோன்னு சொன்னாங்க. அப்பயே கொஞ்சம் கச்சமுச்சான ரெண்டு பேர்த்துக்கு அப்படியே வாய் வார்த்தை வந்துகிட்டே இருந்தது. இப்போ திடீர்னு ஈராக்கினுடைய இராணுவத்திற்குமே ஈரான் பேக்கட் ரெசிஸ்டன்ஸுக்குமே சண்டை அப்படின்னும் போது இது நம்ம வேறு ஆங்கிளில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வழிபாதையாக தான் அவங்க லெபனானுக்குள்ளே ஆயுதங்களை கொண்டு போனால் இந்த வழிபாதை தான், அதை பற்றி கூட நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் குறிப்பாக அந்த வரைபடத்தில். ஈரானுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பாதை இது. ஆனால் திடீர்னு இந்த இடத்துல ஈராக்கினுடைய இராணுவத்துக்கு இவங்களுக்கும் சண்டைனா என்னப்பா, அங்கே ஏதாவது அமெரிக்காவோட சிஐஏ வேலை இத்தனை காட்டி விட்டதா, உள்ளுக்குள்ளே பெரிய மோதல்களை தூண்டி அவங்களுக்கு எதிராக உருவாக்கி விட்டார்களா, அந்த கோணத்துலேயும் நம்ம பார்க்கலாம். இதை பற்றி முழுமையான தகவல் கிடைத்ததென்றால் ரவிக்குமார் சோமு சேனலில் சொல்கிறேன். ஐநாவில் இஸ்ரேல் வந்து ஒரு கிளைம் பண்ணுறாங்க, அக்டோபர் 7ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரவாத தாக்குதலாக நாங்கள் ஒரு ரிமம்பரன்ஸ் டேவாக வந்து ஒவ்வொரு தடவையும் அக்டோபர் 7ஆம் தேதி வரும்போது ஒரு நினைவு அஞ்சலி மாதிரி ஐநாவில் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதற்கு ஐநாவில் மறுத்துட்டாங்க. நோ, அதை வந்து நீங்கள் கொண்டு வந்து இங்கே இணைக்காதீங்க. ஏற்கனவே ஐநாவில் வந்து அவங்க எம்டி ஸ்பேஸ், அதாவது சும்மா வந்து தாக்கல் நடத்தலை, நீங்கள் ஏற்கனவே அவங்கள அந்தளவுக்கு சித்திரவதப்படுத்தியிருக்கீங்க, கொடுமைப்படுத்தியிருக்கீங்க, அதுக்கு பதில் தாக்கல் அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோன்னு ஐநா தரப்பில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க.
அவங்க நிலங்களை அபகரித்து பெரிய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதனால் இது வந்து ஒரு தீவிரவாத தாக்கலை நாங்கள் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு ஐநாவில் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு இஸ்ரேல் தரப்பில் எதிர்ப்புமே தெரிவித்திருந்தாங்க. இப்போ வந்து ஐநா வந்து மறுத்துட்டாங்க. ஒன்று இன்னொன்று என்னென்னா, அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் யாகே சின்வார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் தரப்பில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கான சேஃப்டியும் லைஃப் கேரண்டிக்கும் என்ன நீங்கள் கொடுக்குறீங்க? ஏன்னா இப்போ கைரோவில் கலந்துக்கிறாங்க, கைரோவில் நீங்கள் அமாஸ் தரப்பில் யாருமே வரலன்ற குற்றச்சாட்டு கொடுக்குறீங்க. எங்கள் தரப்பில் யார் கலந்துக்கிட்டாலும் அவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையா அதற்கான கேரண்டி லெட்டராக எகிப்தும் கத்தாரும் அமெரிக்காவும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ஆள் அனுப்புகிறோம். ஸோ அப்படி இல்லைனா நாங்கள் டேபிளில் உட்கார முடியாது. ஏன்னா எங்கள் லைஃப் த்ரெட்டை நீங்கள் அந்தளவுக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை, சாதாரண குற்றச்சாட்டில் ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறாங்க. அமெரிக்கானுடைய போர்க்கப்பல் ஆப்ரஹாம் லிங்கன் எங்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில் மிடில் ஈஸ்ட் சாரி மத்திய தரைக்கடலில் மிடில் ஈஸ்ட்கிட்ட வந்து நிறுத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்களும் தயாராகிட்டாங்க. இதில் குறிப்பாக இரண்டு போர் விமானங்கள் சுமந்து செல்லக்கூடியது. இதில் குறிப்பாக F-35C-யும் F-18 போர் விமானங்களும் பெரிய அளவுக்கு சுமந்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் வந்ததுனாவது கொஞ்சம் உறுதி செய்யலாம். இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ ஈரான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் கூட, நோ நீ ஒதுங்கி இருக்கக்கூடாது, நாங்கள் எச்சரிக்கை கொடுப்போம், நீ தாக்கல் நடத்தணும்னா நாங்கள் நடத்திட்டுமான்ற மாதிரி தான் இப்போ ஈரானை சுற்றி எந்த அளவுக்கு வளைக்க முடியுமோ அந்தளவுக்கு வளைத்து வைத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட நான் இரண்டு விஷயத்தை உறுதிப்பட சொல்கிறேன் நான். ஒன்று என்ன அப்படின்னா, இன்று கூட போயிங் விமானம் 747-4X ICA நேவியாதம் ஏர்பேஸில் இங்கே டோவர் ஏர்பேஸிலிருந்து அமெரிக்காவுடைய ஏர்பேஸிலிருந்து பெரிய அளவுக்கான ஒரு கார்கோ ஷிப் வந்து இறங்கியிருக்கிறது ஒன்று. இரண்டாவது என்னென்னா, கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஒன்று வந்து குளோப் மாஸ்டர், இன்னொன்று வந்து ஃபைட்டர் ஜெட், ஒன்று போயிங் 747 ஃபைட்டர் ஜெட்லேருந்து 128 டன்னும் இன்னொன்று வந்து 70 டன் ஈச்சும் வந்து இறந்து இறங்கியிருக்கிறது ஆயுதங்கள். இது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக வந்து 1.630 மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடந்த 15 நாட்களாக அமெரிக்காவிலிருந்து வந்து இறக்கப்பட்ட ஆயுதங்கள், இது எல்லாமே மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டு. நேவியாதம் ஏர்பேஸில் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக வந்து இறக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ இருக்கக்கூடிய நிலைமைகள் நம்ம புரிஞ்சிக்கலாம், எந்தளவுக்கு ரொம்ப தாக்கல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்றதுல தெள தெளிவாக தெரியுது. அதான் ஏற்கனவே அவங்களும் சொல்லிட்டாங்கல்ல, இப்போ யார் அந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் பாலஸ்தீன ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்கல்ல, எங்கள் வலைக்குள்ளே வந்து இஸ்ரேல் விழுந்துட்டாங்க, இனி ஹெஸ்புல்லாட்டிக்கு ரெட்டியில் தாங்க மாட்டாங்கன்னு வர சொல்கிறாங்கல்ல, மேபி அதற்காக வந்து ஆயுதங்களை குவிக்கிறாங்களா இல்லை எதற்காகன்னு தெரியல. பட் பெரிய அளவுக்கான யுத்தத்திற்கு ஆல்மோஸ்ட் லெபனானை தாக்கல் நடத்துவதற்காக ஆயுதங்களை குவித்து கொண்டிருக்கிறார்கள். ஈரான் இப்போது நுழைவதற்கு வாய்ப்புகள் இல்லை, கொஞ்சம் தள்ளி நின்று தான், அதுக்கப்புறம் தான் உள்ள நுழைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் அமெரிக்காவுக்கு இன்னொரு டிராபேக் என்ன அப்படின்னா, அமெரிக்கானுடைய ஹெலிபர்டன் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை மீண்டும் ஒரு சைபர் அட்டாக் நடந்திருக்கிறது. குறிப்பாக இது நார்த் ஹவுஸ்டன் கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சைபர் அட்டாக். இதனால் யூஎஸில் இருக்கக்கூடிய மேஜர் ஆஃப் த கம்பெனி மறுபடியும் வந்து பாதிப்படைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அமெரிக்காவுடைய சாஃப்ட்வேரை சர்வசாதாரணமாக உள்ள நுழைஞ்சி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவலையும் சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் நடந்து போச்சு, கனடாவில் ஒரு பெரிய த்ரெட்டனிங் ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கு. மொத்தம் ஜியூஸின் அடையாளமாக ஜியூஸ் இன்ஸ்டியூஷன் ஜியூஸுடைய ஸ்கூல்ஸ் அப்புறம் மருத்துவமனை நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலையும் நாங்கள் பெரிய தாக்கல் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு கிளப்பிட்டாங்க கனடாவில். அதுக்கப்புறம் போலீஸ் அவசரமாக பாதுகாப்பெல்லாம் கொடுத்து பெரிய அளவுக்கு நடந்திருக்குது. 2023 இந்த மாதிரியான த்ரெட்டனிங் மிரட்டல்கள் வந்து 150% வந்து அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒட்டுமொத்த இஸ்ரேலினுடைய சமாச்சாரங்கள். அப்படியே நம்ம இங்கே ரஷ்யா உக்ரைன் வரதுக்கு முன்னாடி அங்கே பெரிய சம்பவம், இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போலந்துக்கு போயிருக்கிறார் இல்லையா, போயிட்டு முதல்ல நினைவு தூண்கள்லாம் வந்து பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாள் இந்த நினைவு தூணில் 1946 நம்மளுக்கும் போலந்துக்கு ஒரு கனெக்டிங் இருக்கிறது. குறிப்பாக மோண்டி கேஷனோன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளும் நம்மளுடைய படைகளும் போலனுடைய படைகளும் இணைந்து ஜெர்மனியுடைய நாசிகளுக்கு எதிராக ஒரு யுத்தம் ஒன்று மேற்கொண்டாங்க. அந்த யுத்தத்தின் நினைவு தூணாக இருக்கக்கூடிய போலந்தில் இருக்கக்கூடிய தூணை போயிட்டு பார்த்துருக்காங்க. அப்போ இத்தாலியோடு இணைந்து தான் பண்ணது. ஸோ அந்த ஒரு நினைவு தூணை கேரி ரிவர் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பகுதியில் நம்ம இது பண்ணோம். ஸோ இது இந்த நினைவு தூணை நினைவுபடுத்துகிற மாதிரி அங்கே போயிட்டு விசிட் பண்ணியிருக்காங்க, மலர் வளையம் வந்து வைத்திருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் வரும், நம்ம மாலை பதிவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். நம்ம நீங்கள் ஒரு வரைபடத்தில் பார்க்குறீங்களா, ஒரு வரைபடமும் வீடியோ பதிவும் உக்ரைன்லேருந்து 1816 கிலோமீட்டர் பின்லாந்து பக்கத்தில், அதாவது UJ-22 ஏர்பேன் கமிக்கஸ் ட்ரோன்
பறந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக அதனுடைய கேப்பபிலிட்டி 800 கிலோமீட்டர் தான். ஆனால் எப்படி உக்ரைன்லேருந்து 1816 கிலோமீட்டர் தள்ளி பறந்துடா சுட்டு வீழ்த்திட்டாங்க. ஏன்னா அந்த பகுதியில் தான் ஒரு அணு உலை வந்து பெரிய அளவுக்கு வைத்திருக்காங்க. அதாவது அணு ஆயுத தாக்குதல்னால் அவங்களுடைய அணு ஆயுதங்கள் ஃபுல்லாக சீக்கிரசியாக வச்சுருக்காங்க அந்த ஏரியா பகுதியில் தான். அங்கே ஒரு எண்ணெய் கிணறுமே இருக்குது. அந்த இடத்துல பறந்து ஒரு தாக்கல் நடத்துகிறாங்கன்னா 1800 கிலோமீட்டர்னால் அப்போ வெளிப்படையாகவே உக்ரைன் கிடையாது. அப்போ நேட்டோ நாடுகள் உதவியோடு ஏதோ இங்கிருந்து தான் பறந்துருக்கிறாங்கன்னு ஒரு சம்பவம் ஒன்று. ரஷ்யாவுடைய ஈகோவை நேரடியாக டச் பண்ணுறாங்க ஒன்று. இரண்டாவது என்னென்னா, நான் நேற்றையே சொல்லியிருந்தேன், மாஸ்கோவை நோக்கி 11 ட்ரோன் போயிருக்கு சுட்டு வீழ்த்திருக்காங்க. இன்று என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் சும்மா ஒரு 40 ட்ரோன் பக்கம், நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா, 21ஆம் தேதி மட்டும் ஃபஸ்ட்டு 23 ட்ரோன் பக்கம் பிரியான்ஸ் பக்கத்துலேயும், மாஸ்கோவில் ஃபஸ்ட்டு 11 சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் மறுபடியும் மாஸ்கோவை நோக்கி தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 45 ட்ரோனுக்கு மேலே சுட்டு வீழ்த்தி தயாராகிருக்கிறாங்க ரஷ்யா. அது இல்லாமல் பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வால்கிராட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வால்கிராட் ரீஜியனில் மரனிவோக்கா அப்படின்ற ஒரு பகுதியினுடைய ரஷ்யாவுடைய ஏர்பேஸு ஒரு ஏர்பேஸ் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த ஏர்பேஸில் SU-24 SU-34 வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா தரப்பில் கிளைம் பண்ணல. ஏன்னா ரஷ்யா தரப்பில் என்னென்னா, சேச்சன் ஆர்மி உள்ளே வராங்க, அங்கே போய் ரம்ஜான் கதிரோ அவர்களை வந்து பார்த்துருக்காங்க, அவர் குரான் ஒன்று பரிசீலித்திருந்தாங்க, அதை தொட்டு முத்தம் கொடுத்துருக்கிறாரு படினவர்கள். அது இல்லாமல் அவங்க ஒரு வீடியோ பதிவுமே வந்து பார்த்துருந்தார். வீடியோ பதிவு அப்படின்னா நம்மளுக்கு வீடியோ பதிவு, அவருக்கு நேரடி பதிவு. அவங்க கதிரவனோட பையன் வந்து பெரிய ட்ரைனிங் கொடுத்து போய் டம்மோ டம்மானங்கள்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருந்தார். அந்த ட்ரைனிங் இதை வந்து பார்த்துட்டு இருந்தார். அது சரி ஓகே தான், கிரிக்ஸ் ரீஜியனில் பெரிய அளவுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் பையன் வர நல்லா சுடுறாரு ரம்ஜான் கதிரவங்க பையன், அனுப்பினா காலி ஆயிடுவாங்க போலன்ற மாதிரி தெரியல. ஆனால் பெரிய அளவுக்கு வந்து கிளாப் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ ரம்ஜான் கதிரவனுடைய பெரிய டீம் வந்து உள்ளே இறங்க போகிறாங்க, அடுத்த செகண்ட் ரவுண்ட் வந்து இறங்க போகிறாங்க, அதற்காகவா அப்படின்ற ஆங்கிளில் கூட பார்த்துடலாம். ஆனால் கியூ போஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய கிரிக்ஸ் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் அந்த ஜூட்ஸா ஆயில் ரிசர்வ் கைப்பற்றினதுக்கப்புறம் என்னென்னா, ரஷ்யாவில் இருக்கிறவங்களே நிறைய லஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் வாங்க வாங்க இந்த வழியில் போங்க, இப்படி போனால் நேராக உள்ளே போய் பிடிச்சிக்கலாம்னு நிறைய ஐடியா கொடுக்குறாங்களா உக்ரைன் தரப்பில். ஏங்க அந்த பகுதியில் எதுக்கு போகிறீங்க, இங்கே வாங்க இப்படி போங்க அப்படின்ட்டு நிறைய ஐடியா கொடுக்குறாங்களாம். ஸோ இனிஷியல் இன்வேஷன் என்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும். காரணம்னா, நிறைய சட்டத்தில் ஓட்டம் இருக்குது, அவங்க இராணுவமே விரும்பலை அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறதில்ல. நாங்கள் தான் வந்து இது மாதிரி தயங்கி நின்றால் கூட அவங்க வாங்க வாங்க உள்ளே போங்கன்றாங்க அப்படின்னும் போது புரிஞ்சுக்குதுன்றாங்க. ஸோ இது எல்லாம் அவங்க 23ஆம் புலிகேசிக்கிட்ட ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க போல். அதனால் அங்கே இருக்கக்கூடிய தகவல்களே பெரிய அளவுக்கு வந்து சொல்கிறாங்கன்ற நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஹங்கேரி என்ன பண்ணிட்டாங்க, புதிய வகையான சட்டங்களை இதுக்கப்புறம் உக்ரைன்லேருந்து வரவங்களை நாங்கள் அலோவ் பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணி திரும்பி அவங்க நாட்டுக்கு அனுப்பிடுங்க, அகதிகள் உக்ரைனுடைய அகதிகள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இழப்புகள் அப்படின்னும்போது உக்ரைன் தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யா நேற்று ஒரே நாளில் 1210 சோல்ஜர்ஸு 60 ஆர்டிலரி சிஸ்டம் வந்து இழந்திருக்காங்களாம். எப்படி இவங்க கவுண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. உங்கள் நாட்டில் எவ்வளோ பேர் இறந்தாங்கன்ற தகவல் உக்ரைனுக்கு தெரியுமானே தெரியாது. ஆனால் பாருங்கள், ரஷ்யாவில் எவ்வளோ பேர் இறந்து போனாங்கன்ற தகவலை வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவது பரவாயில்ல, ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் இந்த கிரிக்ஸ் ரீஜியனில் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் 4400 ட்ரூப் இறந்துருக்காங்க. இது கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் 4400 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு இருக்காங்க. ஸோ அவையும் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஒரு நாளைக்கு 1200னா ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்கு மேலே ஆகுது. அப்படின்னா போயிட்டு 30,000 மேலே இழப்புகள் வந்திருக்குமே. அப்போ உக்ரைன் சொல்கிற கணக்கை பார்த்தா ஃபர் டேவுக்கு 1200ன்றாங்களே. இவங்க ரஷ்யா தரப்பில் 65 டேங்கு, 27 இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள், 53 ஆர்ம்டு ஃபர்சல் கேரியர், இவங்களும் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்தாங்க. அப்போ எந்த நாடுமே அவங்கவுங்க சார்பாக வெளியிட்டுக்கிறாங்க. உண்மையான தகவல் எப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு தெரியல. அந்தந்த நாடுகள் அவங்க சார்பாக சொல்கிறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரி, ஜோசப் போரல் அவர்கள், குறிப்பாக அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையினுடைய தலைவர் அவர்கள், ஏற்கனவே நம்ம நேற்று சவுதி கிட்ட ஃபோன் பண்ணி இந்த பக்கம் இஸ்ரேலும் காசா யுத்தத்தையும் எப்படி நிறுத்துறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாருங்களே, அவங்க மறுபடியும் என்ன பண்ணிட்டாருங்க, ஐரோப்பாவுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாரு. வெளிப்படையாக ஒரு கோரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம சீக்கிரமாக நம்ம ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள்ளே தாக்கல் நடத்துவதற்கான ஒப்புதல் கொடுத்தோம் அப்படின்னா அட்வான்ஸ்டாகவே நம்ம அமைதி ஏற்பட்டுரும்
இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா உக்ரைனில் அமைதி ஏற்படுனா ஆயுதங்கள் கொடுத்து அமைதி ஏற்பட்டுன்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவுக்குள்ளார தாக்கல் நடத்துறதுக்கும் நம்ம சீக்கிரமாக பர்மிஷன் கொடுத்தோம்னா ரொம்ப சீக்கிரமாக அமைதி ஏற்பட்டுரும், அதனால் நம்ம சீக்கிரமாக கொடுக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் சீனா வந்து ரொம்ப நாங்கள் சீரியஸாக எடுத்துக்க போகிறோம், ஏன்னா அணு ஆயுத யுத்தம் என்பது தவிர்க்க முடியாது, அணு ஆயுதத்திற்கு தயாராக இருங்கன்னு எப்போ பைடன் அவர்கள் ரொம்ப சீக்ரெட்டாக சொன்னாரோ, எப்போ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்துச்சோ, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இந்த நியூயார்க் டைம்ஸில் வந்துச்சோ, அப்பயே நாங்கள் ரொம்ப சீரியஸாக கருதிட்டுருக்கோம். ஸோ அந்த உலகம் அணு ஆயுதத்தை நோக்கி அமெரிக்கா அழைத்து செல்கிறது என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு நாட்டு தகவலோடு முடிக்கலாம். ஒன்று வந்து பர்கினோ ஃபேஷோ, இப்ராஹிம் தாரூர் இருக்கிறார் இல்லையா, அவங்க இங்கே பாருங்கள், இந்த ஆகஸ்ட் 1-21 வரைக்கும் இந்த ரைட்டாக ரோஸ் கலர் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் அவங்களோட முன்னேற்றத்தை வந்து காட்டுகிறது. அந்த காக்கி கலர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து JNIM சொல்லுவாங்க, நஸ்ரத் அல் இஸ்லாம் அல் முஸ்லீம் சொல்லுவாங்க. அவங்க அரசாங்கத்தை எடுத்து போடுறாங்க. மொத்தம் ஒரு 3 குரூப் இருக்குது, கொஞ்சம் பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. இன்னும் அந்த கத்திரிப்பூ கலர் ஃபுல்லாக அவங்க கட்டுப்பாடு இருக்குது, பெரிய யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது ஒன்று. அதே போல் மாலி கூட ஓரளவுக்கு சம்வாட் பரவாயில்ல, தனது பெரும்பாலான பகுதிகள் தனது கட்டுப்பாட்டு இருக்குது, கொஞ்சம்தான் கிளர்ச்சியாளரோட கையில் இருக்குது. பட்டு பர்கினோ ஃபேஷோ தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. மாலியுமே வந்து ஆகஸ்ட் 1-21 வரைக்கும் பெரிய அளவுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் முடிச்சுடுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இரண்டு நாட்டு யுத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஒரு தகவலை சொல்லிட்டு போயிடலாம். பிலிப்பைன்ஸில் ஒரு மேயர் ஒருத்தர் வந்து குறிப்பாக சீனாவுக்கு ஸ்பை வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொன்னாங்க. 1 மாதமாகவே அவங்களை காணவில்லையா, எங்கே போனாங்கன்னே தெரியலையா, வேற சைனாவுக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையா, ஒரு லைவ் மேயர் ஒருத்தர் காணவில்லை என்பது ரொம்ப பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது பிலிப்பைன்ஸில். ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல், நன்றி, வணக்கம்.